வணக்கம். விஜயகுமார், ஜிபிஆர் சேனல். இன்று 24/6/2021. இன்று மகாராஷ்டிரா நாசிக்கில் இன்றைய ஆணியின் விலையின் நிலவரம் என்னவா போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதாவது மகாராஷ்டிரா நாசிக்கில் இன்றைய ஆணியின் விலை நிலவரத்தில் உள்ளூர் மற்றும் வெளிநாடுனா துபாய், ஸ்ரீலங்கா, மலேசியா, பங்களாதேஷ், வியட்நாம் இந்த கண்ட்ரிக்கு அனுப்பக்கூடிய ஆணியின் விலையின் நிலவரமும் இந்த வீடியோவில் நான் சேர்த்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டில் வந்து எக்ஸ்போர்ட்டுக்குள்ள ஆணியின் விலையின் நிலவரமும், அதுக்கடுத்து டொமஸ்டிக் லெவலில் உள்ளதில் வலைப்பைக்குள்ள விலையின் நிலவரம், அதுக்கடுத்து டொமஸ்டிக் லெவலில் உள்ள விலை நிலவரத்தில் சணல் பைக்குள்ள விலை நிலவரம், அப்படி தனித்தனியாக மூணு பாட்டாக கொடுத்துருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் அந்த வீடியோ விலை நிலவரங்களை பாருங்கள். வீடியோவை விலை நிலவரங்களை நான் வாய்மொழியாகவும் கொடுத்துருக்கேன். இதுக்கடுத்து அந்த வீடியோலையும் அதோடய ப்ரைஸ் லிஸ்ட்டும் தனித்தனியாக நான் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து நீங்கள் கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கடுத்து நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் பட்டனை டச் பண்ணி வைங்க. நம்ம வீடியோக்கள் தினம் தினம் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நம்ம வீடியோக்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, ஆனியன் விலை நிலவரம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆனியன் வியாபாரம், இப்போதைக்கு ஆனியன் வியாபாரம் நான் ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி தான், மாதக்கடைசி வியாபாரம் இப்படி தான் இருக்கும். அதனால் வியாபாரங்கள் வேகம் இல்லை, வியாபாரம் சுலோவாக தான் இருக்குது. அதனால் ஆனியன் வியாபாரத்துக்கும் அந்த ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த நேரம் இருக்க தான் செய்யுது. ஆனியன் வியாபாரம் நல்ல வியாபாரம் இல்லாதனால இப்போது நேற்றுக்கு முந்தா நாளுக்கு போன விலையை விட இன்றைக்கி கிலோவுக்கு பிக் சைஸ் ஆனியன் கிலோவுக்கு ஒரு 2 ரூபா வரைக்கும் விலை குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஆனியன் விலை நிலவரம் விலை குறையாது, கூடும் அப்படின்னு கணிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நேரத்தில் வியாபாரம் இல்லாத சூழ்நிலையும் ஆர்டர் கம்மியான சூழ்நிலை இருக்கிற இந்த நேரத்தில் வந்து ஆனியன் விலை நிலவரங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிலோவுக்கு 2 ரூபா 3 ரூபா வரைக்கும் விலை குறைஞ்சிருக்கு. இது எதை காட்டுதுன்னா, மாத கடைசி வியாபாரம் இல்லை, ஆர்டர் இல்லை, கூடுதலான சரக்கு வியாபாரிகள் கையில் ஸ்டாக் இருக்குது, சரக்கு எப்படியாவது வெளியேற்றணும், இந்த மாதிரி பல யோசனைகளில் தான் கிலோவுக்கு போனால் போகுது, கிலோவுக்கு 1 ரூபா 2 ரூபா இந்த மாதிரி விலையை விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வியாபாரங்கள் நிலவரங்கள் போயிட்டுருக்கு. ஏன்னா வியாபாரங்கள் வந்து என்றைக்குமே கேள்வி என்குயரி அதிகமாக இருந்துச்சுன்னா வியாபார விலைகள் வந்து விட்டு கொடுக்காமல் விலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டுருக்கும். இப்போ வந்து பொதுவாகவே ஆர்டர் இல்லை, வியாபாரங்கள் குறைவு, வியாபாரிகளோட வரத்து குறைவு, இந்த மாதிரி இருக்கிறதுனால என்குயரி ரொம்ப குறையிறதுனால ஆர்டர் ரொம்ப குறைஞ்சிட்ருக்கு. குறையிற இந்த சூழ்நிலையில் வியாபாரங்கள் இப்படி தான் இருக்கும், எல்லாம் தெரிஞ்சது தான். கிலோவுக்கு 5 ரூபா 10 ரூபா முன்ன பின்ன வரைக்கும் குறையும். ஆனால் ஆனியன் விலை நிலவரத்தை பொறுத்தளவுக்கு முந்தா நாள் வந்து 24 ரூபா வரைக்கும் பிக் சைஸ் ஆனியன் விலை நிலவரம் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி அதே பிக் சைஸ் ஆனியன் விலை நிலவரம் வந்து இன்றைக்கி என்ன விலைக்கு போயிட்டுருக்குன்னா, வெறும் 21.95 ரூபா தான் இன்றைக்கி விலை நிலவரம் போயிட்டுருக்கு. மொத்தம் 2 நாளைக்கு முன்னாடி உள்ள விலை நிலவரங்களை இன்றைக்கி கம்பேர் பண்ணுறப்போ கிலோவுக்கு 3 ரூபா வரைக்கும் விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் வியாபாரங்கள் இருக்குது, அதனால் விலை குறைஞ்சி தான் போயிருக்கு. இந்த விலை குறைஞ்ச இந்த விலை நிலவரத்தையும் இந்த வீடியோவில் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதையும் பாருங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து நீங்கள் மகாராஷ்டிரா நாசிக்கில் டைரெக்டாக கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா, ரெம்பையா வரைக்கும் டைரெக்டாக மகாராஷ்டிரா நாசிக்கில் கொள்முதல் பண்ணணும்னு ஐடியா இருக்குது. ஓகே, நல்ல விஷயந்தான். நீங்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு சேல்ஸை கையில் வச்சுக்கிட்டு டைரெக்டாக மகாராஷ்டிரா நாசிக்கு போங்க. நாசிக்கில் போய் மார்க்கெட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஆனியன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக ஆனியன் சாம்பிள் பார்த்து, ஆனியன் டைரெக்டாக பஜாரில் போய் ஆனியனை ஸ்டாக்கை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி கொள்முதல் பண்ணி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக வியாபாரியாக இருந்தாலும் சரி, பழைய வியாபாரியாக இருந்தாலும் சரி, புதிய வியாபாரியாக இருந்தால் ஆல்ரெடி அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஓகே. இப்போது புதிய வியாபாரியாக புதிய வியாபாரியாக இருந்து நீங்கள் வந்து டைரெக்டாக மகாராஷ்டிரா நாசிக்கில் கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிற புதுசாக கொள்முதல் பண்ண பிறப்போ நீங்கள் வேறு இடையில் உள்ள இடைத்தரகர்கள் வேறு யாரும் நம்பாதீங்க. தயவுசெய்து நீங்கள் நேரடியாக போங்க, மார்க்கெட்டை பாருங்கள், அங்கே உள்ள அனுபவத்தை அனுபவங்கள் கற்றுக்கோங்க. ஆனியன் என்னென்ன வெரைட்டி இருக்குங்க பார்த்துக்கோங்க, மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அங்கே போய் அதெல்லாம் பார்த்துட்டு டைரெக்டாக நீங்களே நேரடியாக கண்ணு முன்னாடி விலையை பேசி கொள்முதல் பண்ணி கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. இந்த நேரம் வந்து இடைத்தரகர்களே அதிகமாக நம்ப வேண்டாம், ரொம்ப ரிஸ்கில் போய் முடிஞ்சிட்ருக்கு. இது என்னோடய சொந்த ஒப்பீனியன், வேறு எது நான் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா பண்ணிக்கல, நம்ம வியாபாரிகளோட சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால் தயவுசெய்து புதிய வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, பழைய வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, நேரடியாக போய் கொள்முதல் பண்ணி கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. சரி வாங்க, இன்றைக்கி மகாராஷ்டிரா நாசிக்கில் ஆனியன்
எக்ஸ்போர்ட்டுக்குள்ள ஆனியன் விலை நிலவரம் அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டில் வந்து துபாய்க்கு அனுப்பக்கூடிய ஆனியன் சைஸ் வந்து 55 mm மேல் இருக்கும். இது வந்து பேக் வந்து 20 kg வலைப்பைக்குள்ள விலை நிலவரம். இது ஒரு கிலோவின் விலை 22.50 rupees விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பக்கூடிய ஆனியன் சைஸ் வந்து 45 mm மேல் இருக்கும். பேக் எடை 25 kg சணல் பைக்குள்ள விலை நிலவரம். இது ஒரு கிலோவின் விலை 22.50 rupees விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து மலேசியாவுக்கு அனுப்பக்கூடிய ஆனியின் சைஸ் வந்து 45 mm மேல் இருக்கும். இதோட பேக் எடை வந்து 9 kg வலைப்பைக்குள்ள விலை நிலவரம். இது ஒரு கிலோவின் விலை 21.05 rupees விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து பங்களாதேஷ் கண்ட்ரிக்கு அனுப்பக்கூடிய ஆனியின் சைஸ் வந்து 40 mm மேல் இருக்கும். பேக் எடை வந்து 50 kg சணல் பைக்குள்ள விலை நிலவரம். இது ஒரு கிலோவின் விலை 21.90 rupees விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து வியட்நாம் கண்ட்ரிக்கு அனுப்பக்கூடிய ஆனியின் சைஸ் வந்து 25 mm மேல் இருக்கும். இது வந்து 10 kg வலைப்பைக்குள்ள விலை நிலவரம். இது ஒரு கிலோவின் விலை 17.10 rupees விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வியட்நாமுக்கு அனுப்பக்கூடிய ஆனியின் விலை நிலவரம் மட்டும் விலை கொஞ்சம் ஒரு வாரமாக எதுவும் மாறுதல் இல்லை, இப்படியே 17.10 rupees விலை நிலவரம் போயிட்டுருக்கு. ஓகே, இதுக்கடுத்து டொமஸ்டிக் லெவலில் உள்ள ஆனியின் விலை நிலவரத்தை பற்றி பார்க்கலாம். அது டொமஸ்டிக் லெவலில் ஆனியின் விலை நிலவரம் ஃபஸ்ட்டில் வந்து வலைப்பைக்குள்ள விலை நிலவரம். இது வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஆனியன் டைப் வந்து 25 mm 40 mm உள்ளே இருக்கும். பேக் எடை 50 kg. இது வலைப்பைக்குள்ள விலை நிலவரம். ஒரு கிலோவின் விலை 16.65 rupees விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து நாசிக்கில் ஆனியன் டைப் வந்து 35 mm 45 mm உள்ளே இருக்கும். பேக் எடை 50 kg. இது வலைப்பைக்குள்ள விலை நிலவரம் தான். ஒரு கிலோவின் விலை 19.95 rupees விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து மகாராஷ்டிரா நாசிக்கில் ஆனியன் டைப் வந்து 40 mm மேல் இருக்கும். பேக் எடை 50 kg. இதுவும் வலைப்பைக்குள்ள விலை நிலவரம் தான். ஒரு கிலோவின் விலை 20.50 rupees விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து மகாராஷ்டிரா நாசிக்கில் ஆனியன் டைப் வந்து 45 mm மேல் இருக்கும். ஆனியன் சைஸ் 45 mm மேல் இருக்கும். வலைப்பைக்குள்ள விலை நிலவரம் தான். ஒரு கிலோவின் விலை 21.40 rupees விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. இதுக்கடுத்து மகாராஷ்டிரா நாசிக்கில் ஆனியன் டைப் வந்து பிக் சைஸ் ஆனியன். ஆனியன் சைஸ் வந்து 55 mm மேல் இருக்கும். பேக் எடை 50 kg. வலைப்பைக்குள்ள விலை நிலவரம் தான். ஒரு கிலோவின் விலை 21.95 rupees விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. ஓகே, இதுக்கடுத்து மகாராஷ்டிரா நாசிக்கில் ஆனியன் சணல் பைக்குள்ள விலை நிலவரம் அப்படி கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. அதையும் பார்த்து நீங்கள் கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் சேம் தான். அதாவது ஆனியன் டைப் சைஸ் வந்து 25 mm 40 mm உள்ளே இருக்கும். பேக் எடை 50 kg. சணல் பைக்குள்ள விலை நிலவரம். ஒரு கிலோவின் விலை 17.15 rupees விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து ஆனியன் டைப் சைஸ் வந்து 35 mm 45 mm உள்ளே இருக்கும். பேக் எடை 50 kg. இதுவும் சணல் பைக்குள்ள விலை நிலவரம் தான். ஒரு கிலோவின் விலை 20.45 rupees விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து ஆனியன் சைஸ் வந்து 40 mm மேல் இருக்கும். சணல் பைக்குள்ள விலை நிலவரம். ஒரு கிலோவின் விலை 21 rupees கரெக்டாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து ஆனியன் சைஸ் வந்து 45 mm மேல் இருக்கும். பேக் எடை 50 kg. இதுவும் சணல் பைக்குள்ள விலை நிலவரம் தான். ஒரு கிலோவின் விலை 21.90 rupees விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து ஆனியன் சைஸ் வந்து 55 mm மேல் இருக்கும். பேக் எடை 50 kg. சணல் பைக்குள்ள விலை நிலவரம். ஒரு கிலோவின் விலை 22.45 rupees விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. இது எல்லாமே லாஸ்ட்டாக சொன்னது சணல் பைக்குள்ள விலை நிலவரம். ஆமாம், இதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து வலைப்பைக்கும் சணல் பைக்கும் உள்ள ஆனியின் விலை நிலவரம் வந்து கிலோவுக்கு 50 rupees வரைக்கும் விலை வித்தியாசம் இருக்கும். அதாவது வலைப்பையை விட சணல் பை கிலோவுக்கு 50 rupees விலை கூடுதலாக இருக்கும். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, இந்த வலைப்பைக்குள்ள விலை நிலவரம் சணல் பைக்குள்ள விலை நிலவரம் தனித்தனியாக நான் கொடுத்துருக்கேன். அதை நான் வாய்மொழியில் சொன்னது புரிஞ்சதோ புரியலையோ எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு வீடியோ இமேஜில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோலேயே கொடுத்துருக்கேன் ப்ரைஸ் லிஸ்ட்டை. அதை வீடியோவை பொறுத்திருந்து பார்த்து அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ யாருக்கும் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வீடியோ பார்த்த பின்பு வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோ நாளை காலை சந்திப்போம். தேங்க்யூ. எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், அதையும் பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.